துபாயில் தோழியின் புகைப்படத்துக்கு அருவறுக்கத்தக்க கருத்து பதிவு செய்த பெண்மணிக்கு 3 மாத சிறை தண்டனை விதித்தது நீதிமன்றம். துபாயில் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தும் நண்பர்களுக்கும் இந்த பதிவு சமர்ப்பணம். துபாயில் தோழியின் புகைப்படத்துக்கு அருவறுக்கத்தக்க கருத்து பதிவு செய்த பெண்மணிக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. புஜூரா காவல் நிலையத்தில் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்தார். இந்த வழக்கில் தொடர்புடைய இருவரும் வெளிநாட்டினர் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம் சமூக வலைத்தளங்கள் தொடர்பாக எழுப்பும் புகார்களுக்கு அதன் அட்மின் மட்டும் பொறுப்பு என்றும், இது தொடர்பாக வரும் சட்ட சிக்கல்களை சம்பந்தப்பட்ட நபரை எதிர்கொள்ள வேண்டும் என்ற புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. முதல் சமூக வலைத்தளங்கள் தொடர்பாக பல புகார்கள் அதிகாரிகளின் கவனத்தை தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கின்றது. அமீரகத்தில் நமது உறவுகள் சற்று கவனமாக சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துங்கள். குறிப்பாக வளைகுடா நாடுகள் இருக்கும் நண்பர்களே, சமூக வலைத்தளங்களை சற்று கவனமாக பயன்படுத்துங்கள். 2 தினங்களுக்கு முன்பு பிறகு சமூக ஃபேஸ்புக் தளம் ஒன்று அங்கு சுற்றுலா வந்த தன்னுடைய கணவரை அவமதித்து வீடியோ வெளியிட்டது தொடர்பாக மற்றொரு பெண்மணி புகார் பதிவு செய்து நினைவிருக்கலாம். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தளம் திடீரென ஃபேஸ்புக்கில் இருந்து காணாமல் போனதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. என்றால் பார்த்தவிடையும் துபாயில் தோழியின் புகைப்படத்துக்கு அருவறுக்கத்தக்க கருத்து பதிவு செய்த பெண்மணிக்கு 3 மாத சிறை தண்டனை விதித்தது நீதிமன்றம் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று பார்த்திருந்தோம். எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள். சமூக வலைத்தளங்களில் பதிவுகளை மேற்கொள்ளும் போது கவனமாக இருங்கள். வளைகுடாவாழ் நண்பர்களே, தகவல் குவைத் தமிழ் பசங்க ஃபேஸ்புக் லைக் பேஜ்.